காலை வணக்கம். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது உன் கையில் இருக்கும் வீணை. வீணையை மீட்ட மறந்தவர்கள் பாக்கியசாலிகளா அப்படிங்கறதா தொடர்ந்து நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நிறைய அஸ்ட்ராலஜி சம்பந்தமா நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜர் நம்ம கூட விஜய் சேது நாராயண் அவர்கள் நமக்காகவே ஸ்கைப் வழியா நேயர்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும், நேயர்கள் ஆன்மீகம் குறித்த தகவல்களை எப்போதும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே வந்திருக்காரு. ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. சுவாமி நான் உன்னை நம்பினேன் எனது மன சஞ்சல மணி துந்தன் நன்மை புரிந்தருளும். சுவாமி நான் உன்னை நம்பினேன். இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் நமது ஆன்மீக நெஞ்சங்கள் அத்துணை பேருக்கும் என் சிறந்த அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. இயற்கையும் பஞ்சபூதங்களும் சேர்ந்து பல மாற்றங்கள் இந்த பூமியில நடத்திக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி நாளைக்கு காலையில ஒரு சூரிய கிரகணம் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். அது இந்தியால எந்த அளவுக்கு தெரியும், அதனால ஏதாவது உயிரினங்களுக்கு அல்லது ஏதாவது ஜாதக ரீதியாக பாதிப்புகள் இருக்காங்க ஐயா? இப்ப நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இயற்கை சார்ந்த விஷயம் இருந்தாலும் இந்த ஜோதிட கணக்குப்படி பார்த்தா நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகணம்ங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி. ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது ராகு பகவானாகவும், சந்திர கிரகணம்னு வரும்போது சந்திரனை மறைக்கக்கூடிய சக்தி கேது பகவானாகவும் வருது. அதுவும் நாளைக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை தீதியிலையும் வருது. அப்போ இப்ப இதுல வந்து பார்க்கும்போது கோச்சார ரீதியா பொது பலன்கள்னு சொல்லும் பொழுது சில ஜோதிட அறிஞர்கள், சில ஜோதிட அன்பர்கள் சொல்றது மாதிரி சில மாற்றங்கள், அது எப்படின்னா பிளானட்டோரியல் சேஞ்ச்னு சொல்லுவாங்க, அதுபடி இருக்கிறது உண்மை. இது சயின்ஸ். இது வந்து ஜோதிடம் என்பது அஸ்ட்ராலஜி இல்லாம அதுல அஸ்ட்ரானமியும் அடங்கி இருக்கு. பிளானட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நம்ம புதன்னு சொன்னா அங்க மெர்க்யூரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான், இட்ஸ் அ சயின்ஸ் அப்படின்னு அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்க்கும் பொழுது அந்த சூரியனோட தன்மையை மறைக்குது. அப்ப மறைக்கும் பொழுது என்ன ஆகும், அமாவாசைங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருள் சூழ்ந்த நிலையில இருக்கும்போது அந்த டயத்துல சூரியன் வரும்பொழுது, அதுவும் வந்து ரவிவாரத்துல வரும்பொழுது, ரவிவாரம்னா சண்டே வரும்பொழுது, இதை நம்ம எப்படி பாசிட்டிவா கொண்டு போகலாம். இதுல நிறைய பேர் நெகட்டிவா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா தாந்திரிக ரீதியா என்ன சொல்லப்படுதுன்னா நாளைக்கு வந்து ரொம்ப ஆஸ்பிஷியஸ் டே. எதுல ஆஸ்பிஷியஸ், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் அப்படிங்கும் போது இந்த வேதங்கள்ல அந்த நேரங்கள்ல இன்னைக்கு லாக்டவுன் இருக்கிறதுனால நம்ம வந்து கோயில்கள் திறக்கல, இருந்தாலும் நார்மல் டேஸ்ல கிரகணங்கள் இருந்தாலும் அந்த டயத்துல சுவாமிக்கு வந்து சந்நிதியை சாத்திடுவாங்க. பட் இதோட டயத்தை நம்ம எப்படி பாசிட்டிவா கொண்டு போகணும் அப்படின்னா வழிபாடுகள். அப்ப அந்த வழிபாடுகள் வரும்பொழுது அந்த வழிபாடுகள் இந்த காலங்கள்ல நமது புதியுக அன்பர்கள் பண்ணிக்கும் பொழுது எதை வேணா சாதிக்கலாங்க. நான் அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க, இது அனுபவபூர்வமான உண்மை. இது இதிகாசங்கள்லயும் இருக்கு, நீங்க அனுபவிச்சிருந்தால் போன தடவை வரும்போது கிரகங்கள்ல கிரகணம் வரும் பொழுது இதே புதியுகம் நம்ம நிகழ்ச்சியில பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் வந்ததுன்னு சொல்லி எத்தனையோ பேர் நீங்க எல்லாம் சொன்னீங்க எனக்கு கால் பண்ணி. அந்த மாதிரி நீங்க செய்ய வேண்டியது எதுக்குமே பயப்படாதீங்க, தயவு செஞ்சு பயப்படாதீங்க. இந்த ஜோதிடர் அப்படி சொல்லிட்டாரு, அந்த ஜோதிடர் அப்படி சொல்லிட்டாரு, எதுவும் நடக்க போகுது. ஜோதிடர் என்பவர் அனுமானிப்பவர் தான், ஜோதிடர் என்பவர் கடவுள் இல்ல. இப்போ நம்ம வந்து வழிபாடுகள் அதற்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு முன்னாடி, இந்த சூரிய கிரகணம் நாளைக்கு ஏற்பட போகுது இல்லையா, இதுல யாராருக்கெல்லாம் பாதிப்புகள் இருக்கு, அதாவது எந்த நட்சத்திரக்காரர்கள், எந்த ராசிக்காரர்கள், அல்லது குழந்தைகளுக்கா, கர்ப்பிணிகளுக்கா, முதியவர்களுக்கா, இல்ல ஒட்டுமொத்தமா இது யாரையாவது பாதிக்குமா? தமிழகத்துல அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? அதாவதுமா இதை பொறுத்த வரைக்கும் இதுல பாதிப்புகள்னு பார்த்தா பேசிக்கா கோச்சார ரீதியான்னு பார்த்தா ஒரு 6 நட்சத்திரங்களுக்கு உள்ள விஷயங்கள் உண்டு. சரி, அதை நம்ம இப்ப சொன்னோம்னா அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பயம் வரும். அதனால இது ஒரு 25% தான். இந்த நிகழ்ச்சிகளை நம்ம முயற்சி எடுக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு சனிக்கிழமையே வந்து அந்த ஒரு மித்துன்னா ஒரு மாயை தோற்றம், ஒரு பில்டப். எல்லாருமே ஒரு பில்டப்லயே தான் இருப்பாங்க, எனக்கு அது தெரியும் இது தெரியும் நான் அப்படியா அப்படி, அதெல்லாம் வேணாம், இறைவனை மட்டும்தான் நம்பணுங்கிறது தான் நம்ம நிகழ்ச்சியில ட்ரை பண்றோம். வி ஆர் ட்ரைங் சாட்டர்டேஸ் தான். அப்படிங்கும் போது இந்த நட்சத்திரத்துல இந்த நாள்ல வரக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா 25% தாங்க பாதிப்பு. இதுல ஃபுல்லான விஷயங்கள் கிடையாது.
சோ அதனால எந்த நட்சத்திரக்காரர்களும் எந்த நட்சத்திர அதிபதியா இருக்கட்டும் அதே போல எந்த ராசியா இருந்தாலும் ராசி அதிபதியோட இதா இருந்தாலும் குலதெய்வ வழிபாடையும் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணியிருந்தோமோ அதாவது எந்த எனர்ஜியில இட்ஸ் லைக் அ பேட்டரி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நமக்கு எப்படி பேட்டரியில வந்து சார்ஜ் தீந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி ட்ரெயின் ஆயிருமோ அதே போல நாளைக்கு வந்து சார்ஜ் ஏற்ற வேண்டிய நாள் அப்படி நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கோங்க அப்ப இதுல நீங்க என்ன ஒரு நேர்மறை எண்ணத்தோட இறைவனை சரணாகதி அடையும் பொழுது நீங்க எந்த ராசியா இருந்தாலும் எந்த நட்சத்திரமா இருந்தாலும் அது ஒரு பெரிய பாசிட்டிவா அந்த சூரிய கிரகணம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும்ங்கிறது தான் சாஸ்திரத்துல சொல்லப்படுது ஓகே சார் இப்போ வந்து சூரியன் வந்து ஒரு சின்ன நிழல் கடந்து போறதுதான் சூரிய கிரகணமாக நம்ம சொல்லப்படுது இல்லைங்களா அந்த நேரத்துல குறிப்பிட்டு நாளைக்கு தமிழகத்துல உலகெங்கும் வந்து இந்த சூரிய கிரகணம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு மாதிரியான சூரிய கிரகணம் இருக்கிறதுனால நாளைக்கு தமிழகத்துல எத்தனை நிமிடங்கள் இது தெரியும் எத்தனை மணி நேரங்கள் மக்கள் வந்து வெளியே வராம அதற்கான பாதுகாப்புகளோடு எப்படி இருக்கணும் கண்டிப்பா இப்போ நம்ம இது அறிவியல் விஞ்ஞானிகள் நம்ம சொல்லக்கூடிய சோ கால் சயின்டிஸ்ட் அவங்க ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் தான் இது என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன் அவங்க எல்லாம் கடவுள்லாம் கிடையாது அப்படிங்கும் போது அதுல அவங்க சொல்லக்கூடிய கணக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வெறும் கண்ணில் பார்க்க கூடாது இது பேசிக் இது நீங்க என்ன நியூஸ் சேனல் பார்த்தாலும் தெரியும் சோ இதை தவிர்த்து நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 10:22 ஆரம்பிச்சு உங்களுக்கு நைட் வரைக்குமே இருக்குங்கிறது தான் உண்மை பட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா பேசிக்கா நம்ம எப்படி கிரகணங்களுக்கு முன்னாடியே நம்ம இருந்துட்டு நம்ம எப்படி பண்ணுவோம் அதாவது விரதம் இருந்து விரதம்னா அது எதுக்காக நம்ம சொல்றதுன்னா அந்த டயத்துல டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரும் இது ஹெல்த் ரீதியான உள்ள உண்மைகள் அப்படிங்கும் போது ஒரு 3 hoursக்கு முன்னாடியே நம்ம இந்த சாப்பிட்றது இதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு நாள் அதாவது நாளைக்கு ஒரு நாள் வந்து அந்த உணவுகளை சாப்பிடாம இருந்துட்டு அதுல வந்து வழிபாடுகள் நான் திருப்பி திருப்பி சொல்றது இதுல வந்து நம்ம இந்துவா இருந்தாலும் சரி வேற ஏதாவது ஒரு மார்க்கத்துல இருக்கிறவங்க பார்த்தாலும் சரி அவரவர் வழிபாடுகளை அதை விடாம செய்யும் பொழுது உங்க பிரார்த்தனைகளை இன்னைக்கு லிஸ்ட் போட்டிருங்க அதை நேர்மறை சிந்தனையோட எதிர்மறை சிந்தனை இல்லாமல் இப்ப ஒருத்தருக்கு ஒரு ஆடி கார் வாங்கலான்னு இருக்கலாம் இல்ல ஒருத்தருக்கு 100 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கலாம் இல்ல ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் காசு வேணும்னு நினைக்கலாம் இதுல குவான்டிட்டி முக்கியம் இல்லைங்க பட் அந்த எண்ணத்தை நேர்மறை சிந்தனையோட அந்த நேர்மறை சிந்தனையோட நம்ம அந்த வழிபாடுகளை வச்சு சங்கல்பம் வச்சு சங்கல்பம் மீன்ஸ் ப்ரேயர் அந்த வர்ஷிப்பை வச்சு நாளைக்கு ஒரு நாள் அதை நீங்க பண்ணும் பொழுது அது வந்து ஒரு முறை மந்திரம் சொன்னால் இது உண்மை இது சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுறது எந்த வேதத்திலையும் சொல்லப்படுது ஒரு முறை நீங்கள் ஒரு மந்திரத்தை சொன்னாலும் 100,000 முறை அந்த பவர் கிடைக்கும் குறிப்பா நாளைக்கு நீங்க வந்து நாராயணரை வழிபட்டாலும் சரி சிவனை வழிபட்டாலும் சரி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏன்னா நாளைக்கு ரவிவாரமா இருக்கிறதுனால அப்ப நீங்க ஒரு முறை நீங்க சொன்னாலும் பஞ்சாட்சரத்தை சொன்னாலும் சரி நீங்க அந்த மாதிரி மந்திரங்களை மனசார நீங்க செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா எனர்ஜியா நாளைக்கு மாறும்ன்றதுதான் உண்மை அன்பு நேயர்களே உங்களுக்காக தான் ஸ்கைப் வழியா நமக்கு வரக்கூடிய ஆன்மீக பிரபலங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் அதை பயன்பெறணும்னு சொல்லிதான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்களும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நேயர்கள் பயன்பெறணுங்கிறதுக்காக தான் தயவு செய்து உங்களுடைய டிவி வால்யூமை கம்மி பண்ணி உங்களுடைய கேள்விகள் கேட்டால் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா வணக்கம் இப்போ நம்ம வந்து சூரிய கிரகணத்தை பார்த்துட்டோம் இன்னைக்கு சில கேலண்டர்ல வந்து அமாவாசைன்னு இருக்கு நாளைக்கு அமாவாசைன்னு இருக்கு அது இந்த திதியெல்லாம் கொடுக்கறதுக்கான வழிபாடுகள் என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கறது உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நேயர்கள் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் வணக்கம் சார் கொஞ்சம் சத்தமா பேசுங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க வணக்கம்மா வணக்கம் ஐயா முருகானந்தம் சார் யாருக்காக கேட்கணும் அவருடைய டேட் ஆஃப் பர்த் நட்சத்திரம் முருகானந்தம் 7/4/1988 7/4/1988 விடியகால 4:55 சரிங்க ராசி நட்சத்திரம் லக்னம் ஏதாவது தெரியுமா லக்னம் ராசி விருச்சவா நட்சத்திரம் கேட்ட 1 பாதம் சரிங்க ஐயா ஐயா என்ன சொல்றாருன்னு கேட்போம் காலை வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் ஐயா நாங்க நல்லா இருக்கோம் ஐயா இப்போ நீங்க கேட்ட ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு 6 வருஷம் 6.5 வருஷமாவே ஒரு பிரச்சனையாவே தான் இருந்துட்டு இருக்கும் எது பண்ணாலுமே ஒரு சில பிரச்சனைகளுக்குரிய விஷயங்கள் தான் இருக்கும் கரெக்ட் தானே
அதாவது இந்த டயத்துல வந்து நீங்க ஒரு தாழ்வான மனப்பான்மைக்கு நீங்க கேட்கக்கூடிய நபருக்காக நீங்க போக கூடாது. இனிமே வந்து அவங்க நல்லா இருப்பாங்க, ஜனவரி மாசத்துல இருந்து நல்லா இருப்பாங்க. அதாவது ஒரு எவ்வளவு அவரை ஒரு தரமான ஒரு மனிதர், பட் இருந்தாலும் வந்து அவரை ஒரு தாழ்வு மனப்பான்மை லெவலுக்கு எல்லாருமே வந்து அந்த காலங்கள் அவரை கொண்டு போயிருக்கும். ஆனா இனிமே கவலைப்பட வேண்டாம், அவரை என்னைக்குமே வாழ்க்கை ஃபுல்லாவே யமகண்ட நேரத்துல அவர் வந்து வழிபட வேண்டியது வந்து விநாயகரை வழிபட சொல்லுங்க. அதே போல அவர் வாழ்நாள் முழுசும் அவர் மறக்க கூடியா கூடாத தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை விடவே கூடாது. எப்பப்போ அவரோட நட்சத்திரங்கள் வரும் பொழுது கண்டிப்பா நீங்க வந்து திருச்செந்தூர் முருகனோட வழிபாடு பண்ணுங்க, மிகப்பெரிய வெற்றிகள் அடையும். அடுத்த 8 ஆண்டுகளுக்கு வந்து அவரோட வழிபாடுனால மிகப்பெரிய வெற்றி உண்டு. உங்க வீட்டுல ஒரு பெண்ணை தான் நீங்க ஒரு குலதெய்வமா வழிபடுறீங்க, அந்த தெய்வத்தை வந்து விடாம வழிபட்டுட்டே வாங்க, மிகப்பெரிய வெற்றிகள் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். அம்மா நீங்க உங்க மகனுக்காக கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நல்லபடியா இருக்கும் நம்புவோம். அடுத்த நேயர் இருக்காங்க சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க ராசிபுரத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, யாருக்காக பாக்கணும் அவருடைய டேட் ஆஃப் பர்த்? எங்க பையனுக்காக பாக்கணுங்க. 1992ங்க, 6வது மாசம். தேதிமா? உத்தரதாதி நட்சத்திரம் துளசி ராமன். இல்லம்மா, 6வது தேதியா 6வது மாசமா? 6வது மாசங்க, 24ஆம் தேதி. 24/6/1992. அவருடைய ராசி நட்சத்திரம்? உத்தரதாதி மீன ராசிங்க, உத்தரதாதி நட்சத்திரம். சரி ஐயா, என்ன சொல்றாருன்னு கேப்போம். ஆ சரி. காலை வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கிறேங்க சார். சந்தோஷம். இப்ப பையனுக்கு வந்து நீங்க அந்த தொழில் ரீதியாகவும், உங்களுடைய கேள்வி வந்து தொழில் ரீதியாகவும் மன வாழ்க்கை சம்பந்தமான கேள்வி தானேம்மா? ஆமாங்க சார், 100%க்கு 100ங்க சார். தொழில் அது மன வாழ்க்கை சம்பந்தப்பட்டதுதாங்க சார் நான் கேக்குறேன். ஒண்ணும் இல்ல, நீங்க வருத்தம் பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து நாளைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி அதுக்கு இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். எதுக்குமே வந்து திருப்பியும் சொல்றேம்மா, எதிர்மறை சிந்தனைக்குள்ள போக வேண்டாம், நேர்மறை சிந்தனையோட நீங்க நாளைக்கு வந்து கார்த்தால எழுந்துக்கோங்க. ஒரு முடிஞ்சது அப்படின்னு சொன்னா விரதம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்த் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா லைட்டான ஃபுட் மட்டும் எடுத்துக்கோங்க. நாளைக்கு நீங்க உங்க வழிபாட்டுல இருக்கக்கூடிய வாழேந்தின தெய்வம், வாழேந்தின தெய்வம்னா அருவாள் அந்த மாதிரி ஏந்தின, அது காத்தவராயனா இருக்கலாம் இல்ல கருப்பண்ண சுவாமியா இருக்கலாம், இதுதானே உங்க வழிபாடு? அந்த வழிபாட்டுல நீங்க இருக்கும் பொழுது அந்த வழிபாடை வந்து நாளைக்கு செய்யுங்க. அதாவது உங்க குலதெய்வத்தை வழிபடுங்க, அதுக்கு முன்னாடி விநாயகரோட வழிபாடுகளை விடாம செஞ்சுட்டு வாங்க. வருத்தப்படாதீங்க, உங்க பையன்கிட்ட இருக்கக்கூடிய சில தீய குணத்தையும் அவரும் மாத்தணும். அதனால அந்த விஷயங்கள்ல வரும் பொழுது இதுக்காக போய் ஒருத்தர் சொன்னாரு அது செஞ்சாருன்னு சொல்லிட்டு எல்லாம் செலவு பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த வழிபாடுகளை நாளைக்கு பண்ணுங்க, எனர்ஜி லெவலை ஏத்துங்க. கண்டிப்பா ஒரு தாய் நினைச்சால் அவ வந்து என்ன வேணா பண்ணலாங்க. அப்படிங்கும் போது நாளைக்கு வழிபாடுகள் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க நாளைக்கு பண்ற விஷயங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றிகளை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கொடுக்கும். வருத்தப்படாதீங்கம்மா, நன்றிங்க ஐயா. ஐயா, நம்ம வழிபாடுகளை குறித்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், அவங்களும் அதையவே கேட்டாங்க, நீங்களும் அதை தொடங்கிட்டீங்க. நாளைக்கு எந்தெந்த மாதிரி வழிபாடுகள் செய்யலாம், அதுக்கப்புறம் அமாவாசை இன்றையிலிருந்தே தொடங்குதா, இந்த ரெண்டுக்கும் பதில். கண்டிப்பா. ஆமா மேம், ஆக்சுவலா அமாவாசைங்கிறது இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து தொடங்குது. சோ இது திதி தான் நம்ம கணக்கு. இந்த காலையில டயத்துலயே சில பேர் எல்லாம் திதி கொடுக்குறாங்க, அப்படி பண்ணாதீங்க. ஆக்சுவலா அந்த அமாவாசைன்னு வரும்போது அந்த திதி வரணும், அந்த திதி அமாவாசை திதின்னு வரும். அப்படி வந்து அந்த திதி பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க, அந்த பஞ்சாங்கத்துல பார்த்துட்டு பண்ணுங்க. இப்ப இதுல பண்ணும் போது எப்பயுமே நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரிதான், நீங்க யார வழிபடுறோம் பண்றோமோ குலதெய்வம்ங்கிறது நம்மளுடைய மூதாதையர்கள் தான். அப்ப அந்த மூதாதையர்களுக்கு நம்ம முறைப்படி செய்யக்கூடிய திதிகள் கொடுக்கறது இதெல்லாம் நீங்க செய்யலாம். இதை தவிர்த்து நீங்க வந்து அந்த கிரகண நேரத்துல வரும் பொழுதும் உங்க மூதாதையர்களுக்கு தாராளமா செய்யலாம். இது விஷயம் தெரிஞ்சவங்க செய்வாங்க, சரிங்களா? அத நீங்க எல்லா இதுல வந்து நான் இது எனக்கு தெரியாது, எனக்கு மந்திரங்கள் தெரியாது, அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஆத்மார்த்தமான ஒரு காதலை தான் தெய்வம் பார்க்கும், அன்பை தான் பார்க்கும். அதனால நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்க பித்ருக்களை நினைக்கலாம். இந்த வழிபாடை நம்ம செய்யும் பொழுது நாளைக்கு உச்சிதம் என்னன்னா, இந்த கிரகணம் தொடங்குற நேரத்துல இருந்து
நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது விநாயகரோட வழிபாடு. இன்னைக்கே நீங்க என்ன பண்ணி வச்சிருங்க, இது இந்த கிரகணம்னு கிடையாதுங்க. இதுல வந்து நீங்க சூரிய கிரகணமா இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமா இருந்தாலும் சரி, இதுல செய்ய வேண்டியது. இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், சூரிய கிரகணத்துக்கு வர்றதுனால சண்டேவாவும் வர்றதுனால நீங்க ஃபர்ஸ்ட் அருகம்புல் இன்னைக்கு முடிஞ்சால் வாங்கி வச்சிருங்க. அப்படி முடியாதவங்க, எனக்கு அது வாங்க வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட மனசார நீங்க என்ன செய்யலாம்னா, வீட்டுல உங்களால முடிஞ்சது வந்து ஒரு விபூதியோ இல்ல ஒரு குங்குமமோ இதை நீங்க தனியா எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க வழிபட வேண்டியது விநாயகரோட வழிபாடு. அதுக்குள்ள ஒரு மூல மந்திரத்தை சொல்லித்தரேன். இது வந்து பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட தடைகளாக உங்கள் வாழ்க்கையில இருந்தாலும், இது பேர் வந்து வக்ர துண்டாய கணபதி மந்திரம். இந்த மூல மந்திரம் வந்து அதர்வண வேதத்துல எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை முறியடிக்கும், இதை தவிர்த்து மாபெரும் வெற்றிகளை கொடுக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் தடைகள் உடஞ்சாதான் வெற்றி வரும், அதை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஓம் வக்ரதுண்டாய கூம் ஸ்வாஹா அப்படிங்கிறத நீங்க அந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லுங்க, சத்தமா படிக்க கூடாது. இதை நீங்க செஞ்சுட்டே வாங்க. அப்போ உங்கள்ட்ட அருகம்புல் இருந்தா ஒவ்வொரு டைமும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய விநாயகர் படத்தை, இது கிழக்கு திசையில இருக்கணுமா மேற்கு திசையில இருக்கணும் வடக்கு அதெல்லாம் கிடையாது. வழிபாடுக்கும் வாஸ்துக்கும் இதெல்லாம் குழப்பிக்காதீங்க. வாஸ்து பார்த்துதான் தெய்வம் வரணும் அப்படின்னா அது தெய்வம் இல்லைங்க, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. தெய்வம் எந்த திசையில இருந்தாலும் எந்த திக்குல இருந்தாலும் உங்களை காப்பாற்றும், அதுதான் தெய்வம். ஐயா, நீங்க வந்து நெகட்டிவா எந்த எனர்ஜியோடையும் நீங்க வேண்டுதல் இருக்கக்கூடாது, பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதை தொடரலாம். எஸ் மேம். சோ அந்த இதுல நம்ம சொல்லும் போது அந்த மந்திரத்தை நீங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு அதை நீங்க சங்கல்பம் பண்ணிட்டு அந்த அருகம்புல் இருந்தா அந்த அருகம்புல்ல போட்டுட்டு வாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் உங்க குலதெய்வம், குலதெய்வ வழிபாடை நீங்க செஞ்சுக்கோங்க. இந்த குலதெய்வ வழிபாடை செஞ்சு முடிச்சுட்டு நீங்க அடுத்து யார நீங்க வழிபடணும் அப்படின்னா காளிய வழிபடுங்க. காளின்னா நீங்க பயப்பட வேணாம், அஜோ நாக்கத்தொங்கு போட்டிருக்காங்களே அப்படி உக்கிரமா இருக்காங்களே அப்படிலாம் நினைக்காதீங்க. அது வந்து எதிரிகளுக்கு தான் அப்படி. நீங்க உண்மையாவே அம்மா காளி காப்பாத்து அப்படின்ட்டீங்கன்னா என்ன வேணா உங்களுக்காக செய்வா. அப்படிங்கும் போது காளியை கும்பிடுங்க. இல்ல காளி கும்பிட விரும்பல அப்படின்னா துர்கையை வழிபடலாம், துர்கையோட வழிபாடுகள் பண்ணலாம். இல்லைன்னா துர்கை வேண்டாம் அப்படின்னா வாராகிய வழிபடலாம். இந்த வழிபாடுகள் பண்ணிட்டு இதை நீங்க அந்த நேரங்கள்ல அந்த மந்திரங்கள்ல மனசார ஜெபம் பண்ணுங்க. அன்வான்டான பேச்சுகள், நாளைக்கு மேக்சிமம் இந்த சண்டை போடுறது, வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை பெருசு பண்றது, எதெல்லாம் நீங்க பண்றீங்களோ அதெல்லாம் பல மடங்கு பெருசாகும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தவிர்த்துட்டு நாளைக்கு ஃபுல்லாவே உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க ஆன்மீக சிந்தனையோட தெய்வத்தை வழிபட்டுட்டே வரும் பொழுது நீங்க ஒண்ணு செஞ்சா ஆயிரம் லட்சம் அப்படிங்கும் போது பாசிட்டிவ் எனர்ஜியை எவ்வளவு உங்க வீட்டுல கொடுக்க முடியுமோ தெய்வத்தை முன் வச்சு கொடுத்தால் மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக அடையும். நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி, உங்க வீடு இந்த திக்குல இருந்தாலும் சரி, எந்த திசையில இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இறைவன் அருள்ல கண்டிப்பா வெற்றிகள் கண்டிப்பா அடைவீங்க. ரொம்ப நன்றிங்க. எல்லோரும் அப்படியே நடக்கட்டும். ஐயா, இந்த மாதிரி லாக்டவுன் பீரியட்ல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப லாக்டவுன் எகைன் வந்து எக்ஸ்டென்ட் வேற பண்ணிருக்காங்க. உங்களை தொடர்பு கொள்ளணும்னா நீங்க எந்தெந்த ஊர்களுக்கு பயணிக்கிறீங்க, அல்லது போன்ல எப்படி எல்லாம் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம், அந்த தகவல் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஷோர் மேம். மேம், இப்போ வந்து நம்ம லாக்டவுன் இருக்கிறதுனால டெலிபோனிக் கன்சல்டேஷன் தான் பண்றோம். ரெகுலரா டெலிபோனிக் கன்சல்டேஷன் பண்றவங்க பண்ணிக்கலாம். சோ இதை தவிர்த்து வந்து ட்ரிச்சியில வந்து பாக்குறவங்க வந்து பண்ணலாம். இதுல வந்து நம்ம இது கன்சல்டிங் ஃபீஸ் பண்ணி தான் நம்ம பண்றோம். நியர்பைல இருக்கக்கூடிய இடங்கள்ல சில பேருக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிடும் போது அதுக்கு நம்ம இருக்கக்கூடிய எங்கெல்லாம் நமக்கு இ பாஸ் கிடைக்குதோ, எக்ஸப்ஷன் செங்கல்பட்டு அந்த நாலு டிஸ்ட்ரிக்ட் தவிர்த்து எங்க நமக்கு கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியும் சில விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். சில பூஜைகளும் பண்ணி தான் தரோம். இன்கேஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா இந்த பெய்ட் கன்சல்டேஷன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு வந்து நீங்க உங்களை பத்தி எதுவும் சொல்ல தேவையில்லை. இதை பொறுத்த வரைக்கும் உங்களை டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இருந்தா போதும். உங்களுக்கு என்னென்ன நடந்ததுங்கிறத அந்த 45 மினிட்ஸ் கன்சல்டேஷன்ல என்னென்ன டேட்ல என்னென்ன நடந்தது, அதுக்கு என்ன வழிபாடுகள்ங்கிறத நம்மளே கத்து கொடுத்துருவோம்.